والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الرسول فقد أطاع الله وقال أيضا يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين نصيحة وقال أيضا ما عجبت لها أني أحب الله ورسوله صدق الله العلي العظيم புகழனைத்து அல்லாஹ் ஒருவருக்கே உண்டாவதுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையும் அப்படியே தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் சுபதாக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இது ஜிம்மாவுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இது ஜிம்மாவுடைய பரக்கத்தான இந்த இபாதத்தை கொண்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்குமே நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் நோயில்லாத நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் நமக்கு தந்து மருத்துவமனை துன்பங்கள் அதன் செலவினங்கள் அதன் சிரமங்கள் பலா முசீபத்தான நோய் நொடிகள் நோய் நொடிகள் மூலமாக வரக்கூடிய ஏழ்மை நிலைகளை விட்டும் அல்லாஹ் நாம் எல்லோரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து அருள்வரிவானாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் ஒளித்தான அல்லாஹுவின் நல்லடியார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு மாபெரும் தலைவர் நம்மையெல்லாம் ஒரு நேரான வழியின் பால் அழைத்து எப்படி வாழ வேண்டும் எந்த முறையில் இறை வணக்கம் செலுத்த வேண்டும் எந்த முறையில் குடும்பம் நடத்த வேண்டும் எந்த முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் எந்த அளவு கல்விகள் கற்க வேண்டும் சம்பாதித்த செல்வத்தை என்ன செய்ய வேண்டும் என்ற நீண்ட நெடிய வழிமுறைகளை திருவாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் அனைவர்களுக்குமே கற்றுக் கொடுத்த மாபெரும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி நாமெல்லாம் சொல்வோம் எமது உயிரினும் மேலான முஹம்மதே முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரினும் மேலான என்று சொன்னால் அவர்கள்தான் நம்முடைய கடைசி இலக்கு அவர்களுக்கு பின்னால் எந்த இலக்கும் இல்லை ஆகையினால் நான் குடும்பம் நடத்தினாலும் பெருமானாரின் அவருடைய வழியில் நடத்துவேன் நான் வியாபாரம் செய்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் செய்வேன் எந்த செயலை என்னிடத்தில் இருந்து ஆரம்பித்தாலும் அது நாயகம் கற்றுத்தந்த வழிமுறைகளாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக எந்த ஒரு காலத்திலும் என்னுடைய செயல்பாடுகள் மாறாது என்பதனுடைய முழு அர்த்தம்தான் எனது உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு முழு அர்த்தம் அதற்கும் இன்னொரு விரிவாக்கமும் சொல்லலாம் நான் கட்டிய மனைவியை விட என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை விட நான் பெற்ற பிள்ளைகளை விட நான் சம்பாதித்த செல்வங்களை விட நான் சம்பாதித்த வாழ்க்கையினுடைய அந்தஸ்துகளை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எனக்கு பெரியது என்று சொல்லி காட்டியவர்கள் சொல்லுவார்கள் எனது உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே
அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையுமே அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் இன்று வரை கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்கள். பின்பற்றுதல் மட்டும் அவர்களிடத்திலே மட்டும் காணவில்லை, பின்பற்ற சொல்லித்தந்த நபர்கள் மீது அவர்கள் கொண்ட பிரியங்கள் அலாதியான. அதை சொல்லுவதற்கு கேட்பதற்கும் நாட்கள் பத்தாது, மாதங்கள் பத்தாது, வருடங்களும் பத்தாது. அந்த அளவுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயலை கேட்டு நடந்த சஹாபாக்கள் அவர்கள் மீது கொண்டு நேசம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், எதை செய்தாலும் பெருமானார் அவர்கள் செய்ததை போன்று, எதை சொன்னாலும் பெருமானார் அவர்கள் சொல்வதை போன்று, ஏதாவது ஒரு ஆபத்து என்று சொன்னால் முதலில் நமக்கு பாதுகாப்பு தேடுவதை விட நாயகத்திற்கு பாதுகாப்பு தேடிய சகாபாக்கள் அதிகம். ஒரு பொருளாதாரம் அதிகப்படுத்துகிறது என்று சொன்னால் முதலில் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு சேர்ப்பதை விட பெருமானாரவர்களுடைய தீனுக்காக சேர்த்த சகாபாக்கள் ஏறாது. இதுதான் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதற்கு உண்மை பொருளாகும். அதற்கு குருமரணி அல்லாஹுத்தாலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அளவு கிடந்த நேசத்தையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். நிறைய உதாரணங்களை சொல்லலாம், குறிப்பாக சில உதாரணங்கள். இப்னுமரணி அல்லாஹுத்தாலா அவர்கள் ஒட்டகத்திலே சவாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் அவர்கள் தலையை தாழ்ந்த வண்ணமாக செல்வார்கள். அந்த இடத்தில் எந்த விதமான இடைஞ்சல் தரக்கூடிய மரங்களோ, இடைஞ்சல் தரக்கூடிய கிளைகளோ, இடைஞ்சல் தரக்கூடிய எந்த பொருளுமே கிடையாது. வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தலையை குடித்து செல்வார்கள். ஏனென்று கேட்கும் பொழுது இவ்வளவு வழியெல்லாம் இருந்தாலும் பதில் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த வழியில் நான் வந்தேன், அப்போது இந்த இடத்திலே மரம் இருந்தது, மரத்திற்கு கீழே கிளைகள் தொங்கிக் கொண்டிருந்தது, பெருமானார் குனிந்து சென்றார்கள், அவர்கள் செய்த செயலை நானும் செய்கிறேன் என்று இப்னு அல்லாஹுத்தாலா சொல்கிறார் என்று சொன்னால், எதேச்சையாக இடையூறு தரக்கூடிய ஒரு செயலை கூட சஹாபாக்கள் விட்டு வைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா மிம்பரிலே ஏறி அமர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால், பொதுவாக எல்லா சகாபாக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான், நீங்கள் எல்லாம் அப்படியே இருந்த இடத்திலே அமருங்கள். அப்படி ஒரு முறை பெருமானார் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் எல்லாம் ஆங்காங்கே நிற்பவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை பக்கத்து தெருவில் வந்து கொண்டிருந்த இப்னு மஸ்ஊதரணி அல்லாஹுத்தாலாங்களுக்கு கேட்டுவிட்டது. இப்னு மஸ்ஊதரணி அல்லாஹுத்தாலாங்களுக்கு எந்த இடத்தில் நடந்து வந்தார்களோ அதே இடத்துல அமர்ந்து விட்டார்கள். பெருமானாரவர்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய கண்ணியங்களை கொடுத்தவர்கள் சகாபாக்கள். என்ன நினைத்தார்களோ நினைக்கையிலே பெருமானாரவர்கள் முன்னால் செய்த நாட்டில் இருப்பவர்கள் சகாபாக்கள். பெருமானாரவர்கள் எதை செய்தார்களோ தன்னுடைய கடைசி காலம் வரை அணு அளவும் பிசகாமல் செய்யக்கூடியவர்கள் சகாபாக்கள். அவர்கள் சொல்லலாம், உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பெருமானாரவர்களுடைய தோழர்களே, இப்படியும் ஒரு சகாபி அவர்களை காணவில்லை, அவர்கள் அங்கும் இங்கும் தொலாவுகிறார்கள். ஒரு இடத்திலே எதிரிகளால் குற்றுயிரும் குயிலுமாக கொல்லப்பட்டு உயிர் பிரிகிற கடைசி தருவாயிலே ஒரு இடத்தில் கிடக்குகிறார்கள். அவரை பார்த்த சஹாபாக்கள் ரபீஆ அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், உங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடுகிறார்கள், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் வருவதற்கோ பெருமானார் என்றவர்களை சந்திப்பதற்கோ எனக்கு கால அவகாசம் கிடையாது, என்னுடைய கடைசி தருவாயை நான் வெற்றிவிட்டேன், ஆகையினால் நான் சொல்வதை போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள். முதல் முதலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் என்னுடைய சலாத்தை எட்டி வைத்து விடுங்கள். இரண்டாவது சொன்னார்கள் ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், லா உதரலக்கும்
இன் ஹல்லஸ லிநபியிக்கும் ஃபீக்கும் தத்வீஸ். அடுத்த வார்த்தையை சொல்கிறார்கள், இதை பெருமானார் அன்னவர்களை நேசம் கொண்ட அத்தனை முஸ்லிம்களிடத்திலையும் நீங்கள் சொல்லிவிடுங்கள், லா உதர லக்கும் இன் ஹல்லஸ லிநபியிக்கும், எக்காலமும் உங்களுடைய நபிக்கு நீங்கள் தீங்கு செய்து விடாதீர்கள். அது சொல்லாமல் இருக்கட்டும், செயலாமல் இருக்கட்டும், ஏவலாம் இருக்கட்டும், வழிபடக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயத்திற்கும் பெருமானார் அண்ணவர்களுக்கு நீங்கள் தீங்கு செய்து விடாதீர்கள், மாறு செய்து விடாதீர்கள். எதுவரை என்று சொன்னால், வஃபீக்கும் தத்ரீ, உங்களுடைய கண் சிமிட்டும் அல்லவா, அது முடிகின்ற வரை. அப்படின்னா என்ன அர்த்தம், கண் சிமிட்டுதல் எப்போது முடியும், ஒருவன் மௌத்தாக முடியும். உங்களுடைய மௌத்து வரை பெருமானார் அண்டவர்களுக்கு நீங்கள் தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும், அது எந்த ரீதியில் வந்தாலும் சரி. இதை நீங்கள் முஸ்லீம்களிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்பதாக ரபீமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய கடைசி காலத்திலும் பெருமானார் அண்டவர்களுக்கு தீங்கு நினைவிக்க கூடாது, நாம் செல்லும் பொழுதும் பிறருக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் ரபீமா நினைத்தார்கள். கடைசி தருவாயிலே அவர்கள் சொல்லவில்லை, என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தாரை கவனித்துக் கொள்ளுங்கள், எனக்கு கடன் இருக்கிறது அதை கவனித்துக் கொள்ளுங்கள், எனக்கு என்னென்ன வேலைகள் இருக்கிறது அதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ரபீஹா கடைசி உபதேசமாக தன்னுடைய சுய தேவைகளை அவர்கள் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சிந்தனை ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் சலாம் சொன்னார்கள். கடைசி உபதேசமாக எந்த தீங்கும் நபிக்கு நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்று ரபீஹா சொன்னார்கள். பெருமானார்கள் மீது கொண்ட நேசத்தினுடைய அளவினுடைய பற்றை நம்மளால் விவரிக்க முடியாது. வெறும் பெருமானார் என்றவர்கள் செய்தோம் என்று மட்டுமல்ல, பெருமானார் என்றவர்கள் மீது அளவு கடந்த நேசத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். பெருமானார் என்றவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வாக்கியத்தையும் பொன்னாக கருதி தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையில் நடந்தும் காட்டினார்கள். பெருமானார் என்றவர்களுக்கு மீது கண்ணியம் செலுத்துவதில் எந்த விதமான அணு அளவு பிசகுதலும் அவர்களுக்கு கிடையாது. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு சஹாபி தங்க மோதிரம் அணிந்திருந்திருக்கிறார். தங்க மோதிரம் அணிந்து வரக்கூடிய அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், ஆண்கள் மீது தங்க மோதிரம் அணிவது ஹராம், தங்க மோதிரம் அணிவது ஹராம். நம்ம எல்லாம் ஒரு மசாயின் சட்டத்தில் தெரிஞ்சாமோ கல்யாணத்துக்கு அணிஞ்சிக்கலாமா, ஏதாவது விசேஷங்களுக்கு அணிந்து கொள்ளலாமா, நஜீஸ் எந்த இடத்தில் அணிந்தாலும் அது நஜீஸ் தான். நஜீஸ் இருக்கிறதல்லவா ஒரு பொருள், அதை தீக்கி உயர்தரமான ஒரு புக்கிஷமான இடத்தில் வைத்தாலும் அதை நஜீஸ் என்று தான் சொல்லுவார்கள். அதை தூக்கி கொண்டு உயர்தரமான கண்ணியமான ஒரு மனிதனுடைய கையில் கொடுத்தாலும் நஜீஸ் என்று தான் சொல்லுவார்கள். அதே போன்றுதான் தங்கம் என்பது அது நிக்காகவாக இருந்தாலும் மற்ற இதர விசேஷங்களாக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்கள் அணிவது ஹராம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்ப ஒரு மனிதன் அதை செய்கிறார் என்று சொன்னால் தெரிந்தே ஹராமி செய்கிறான். தங்க வாட்ச் அணிவதும் தங்க உபகரணம் அணிவதும், அது செயினாக இருக்கட்டும், மோதிரமாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், வெள்ளிக்குடியாக இருக்கட்டும், அல்லது தங்க உடையாக இருக்கட்டும், எந்த விஷயமானாலும் சரி, ஆணினுடைய உறுப்பிலே, ஆணினுடைய அந்த கைகளினுடைய காலுகளுடைய அந்த இடங்களிலே தங்கம் இருந்தது என்று சொன்னால் அது ஹராம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதனுடைய விஷயத்தை விட்டுமல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. அப்போது அந்த சஹாபி இடத்துல தங்கம் ஹராம் என்று சொன்ன உடனே அதை தூக்கி வீசி விட்டார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபி சொல்கிறார்கள், நீங்கள் அணிவதுதான் ஹராமை தவிர உங்களுடைய துணைவியார் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அணிவது ஹராம் அல்ல, அது ஹலால். ஆகையினால் நீங்கள் அந்த ஹராமை அதாவது அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வீடுகளில் கொடுத்து விடலாம் அல்லவா என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொருளை ஹராம் என்று சொல்லிவிட்டார்களோ அந்த பொருளை நான் தூக்கி எறிந்தவுடன் நிச்சயமாக வல்லாஹி அல்லாஹ்வின் மீதானையாக லா மஸ்தஃபீகம், அதை நான் சத்தியமா தொடமாட்டேன். அதனால் சத்தியமா தொடமாட்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் தூக்கி எறிந்து பெருமானார் என்றவர்களுடைய கண்ணியத்தை உயர்ந்த உச்சாமியிலே வைத்திருப்பவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களை பின்தொடர்ந்தவர்கள் தான் தாபியீன்கள். அவர்கள் தான் சொல்லுவார்கள், உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அதே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். ஹதரத் பர்ரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் நோயினால் விசாரிப்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு போறாங்க. எதற்கு பின்னால் பாதல் இஷா இஷாவுக்கு பின்னாடி போறாங்க. பர்ராவுடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடலை பார்க்கிறார்கள். சக்கராத்து நிலைமையில் இருக்கிறது. அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து எல்லாரையும் சொல்றாங்க, பர்ரா இப்னு ஆசிம் அவர் என்ன செய்ய மாட்டார், ரொம்ப நேரம் உயிரோடு இருக்க மாட்டார். இன்று இரவுக்குள் அல்லது ஃபஜ்ருக்கு முன்னால் அவர் ரூஹு பிரிந்துவிடும். ஆகையினால் அவரின் மௌத்தானதற்கு பின்னால் அந்த செய்தியை கண்டிப்பான முறையில் இரண்டு நீங்கள் சொல்லியே தீர வேண்டும். நான் வந்து அவருக்கு கஃனிட்டு அவருக்கு ஜனாசா நான் தொழுக வைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியதி செய்த வண்ணமாக இப்படியும் சொல்லி 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 சென்றிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்னிடத்தில். பர்ரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சக்கராத் நிலைமை வந்துருச்சு. வந்த உடனே அவர்களுடைய சொந்த பந்தங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமானார் என்பவருடைய தோழர்கள் இவர்களுடைய தோழர்களும் தான் அழைத்து வந்து சொல்கிறார்கள், இன்னும் சிறிது நேரத்தில் என்னுடைய ரூஹு பிரிந்துவிடும், அது எனக்கு தெரியும். ரூஹு பிரிந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை சொல்ல வேணும். ஏன் சொல்ல வேணாம் அப்படின்னா, நடு இரவிலே ரூஹு பிரிந்து விட்டது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை காண்பதற்காக வேண்டி நடு இரவிலே புறப்பட்டு வந்து விடுவார்கள். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையிலே எப்போது முஹம்மது தனியாக மாட்டுவார், அவரை கொலை செய்து விடலாம் என்று எதிரிகள் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். அவர்கள் கங்கணம் கட்டி திரிகிற அந்த வேலையை நாம் இலகுவாக மாற்றிவிடக் கூடாது. ஆகையினால் பெருமானார் அண்ணவர்கள் இங்கு வருவதை விட அவர்கள் அங்கு பாதுகாப்பாக இருப்பதே எனக்கு மன மகிழ்ச்சியை தரும். ஆகையினால் என்னுடைய மௌத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம். எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை அவங்க இழந்திருக்காங்க தெரியுமா? ஒரு ஜனாசாவை தொழுக வைக்கிறதுக்கு பிரமாணாசனமாக அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைத்தால் அவருக்கு எவ்வளவு பெரிய நியமத்து தெரியுமா? அவர்களுக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் மலக்குமார்கள் வந்திருப்பார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு இலகுவாக மாறும். பெருமானார் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செய்தால் அந்த துவா உடனே மக்பூலாக ஆகும். கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். கபுரலை சோனத்தினுடைய இடமாக அதை ஆக்கப்படும். நாளை கியாமத்து நாளையிலே கேள்வி கணக்கு இன்றி சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பை அவர்கள் தவற விடுகிறார்கள். எதற்காக என்று தெரியுமா? சுயநலம் அங்கு பார்க்கவில்லை, பெருமானார் என்பவருடைய பொது நலத்தை அவர்கள் பார்த்தார்கள். பெருமானார் என்பவர்கள் வர வேண்டாம், அங்கு இருக்கட்டும் என்று பர்ராய் அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள். இதுதான் பெருமானார் அண்ணவர்கள் மீது கொண்ட நேசத்தினுடைய உச்சக்கட்ட மரபு முறை, உச்சக்கட்ட மரபு முறை என்று ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களே இப்படியும் ஒரு சஹாபாக்க அதை சொல்லிக் கொண்டு போனால் எத்தனையோ ஹதீஸ்கள் நாம சொல்லிக்கிட்டே போகலாம். நாயகத்தின் மீது நாங்கள் பிரியம் வைத்திருக்கிறோம், நாயகத்தின் மீது பற்றற்ற தன்மைகள் வைத்திருக்கிறோம். என்ன தன்மைகள்? பெருமானார்கள் சொல்லியிருக்கிறார்கள், தொழுக சொல்லி தொழுகிறோம். பெருமானார்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் சுத்தமான உடையை நீங்கள் அணிகிறோம், எல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஆனால் பெருமானார் அண்ணவர்கள் மீது நேசம் எந்த அளவுக்கு இருக்குகிறது என்று சொன்னால் அந்த நேசத்தை எடை போட்டால் எப்படி எடை போடுவது? இங்க 10 லட்சம் ரூபா 10,000 கோடி வச்சிருக்காங்க, அங்கிட்டு சரலாலேசன் அவருடைய பேர், இதில் எதை எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் மனது எங்க ஓடும்? பணத்தின் பக்கம்தான் ஓடுமே தவிர பெருமானார் அண்ணவர்கள் பக்கம் ஓடாது. அந்த நிலைமைக்குத்தான் ஒவ்வொருடைய மனிதர்களுடைய உள்ளம் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆனால் சஹாபாக்களுடைய உள்ளம் என்றைக்குமே தடுமாற்றம் அடைந்தது கிடையாது. எத்தனை எத்தனை சஹாபாக்களை குஃபார்களும் மாற்று மத சகோதரர்களும் மதம் மாற்றுவதற்காக வேண்டி பொன்னாலும் பொருளாலும் அரசாட்சியினாலும் அவர்களை கட்டி அணைக்கும் பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை இதுதான், எங்களுக்கு நாயகமும் அல்லாஹ்வும் போதுமானது, இதை விட எங்களுக்கு உலகத்திலே பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது என்ற சஹாபாக்களுடைய உதித்த வார்த்தை தான் பல அரசர்களுக்கு மரண அடியாக இருந்திருக்கிறது என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லும். இதுதான் பெருமானார்கள் மீது கொள்கிற நேசங்கள். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே ஐஷா அம்மா வீட்டிலே மரணம்
மௌத்தாகிவிட்டார்கள். எல்லா சஹாபாக்களுமே அங்கு பெரிய ஒரு சோதனை களம். பெருமானார் என்றவருடைய மௌத்தி செய்தி என்பது சாதாரண விஷயம் அல்ல. மார்க்கத்தினுடைய ஆணிவேர், நமக்கெல்லாம் வழிகாட்டி உம்மத்துக்கே தலைவராக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அந்த எல்லா சஹாபாக்களும் இடிந்து விழுந்த அந்த நேரத்திலே மெய்யான ஒரு தருணம். அப்போது ஒரு சஹாபி வருகிறார்கள், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரபீஹ் என்ற ஒரு சஹாபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் என்றவர்கள் ஜனாசாவாக படுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்த வண்ணமாக அவர் இப்படி ஒரு துவா செய்கிறார். என்ன துவா தெரியுமா? அகிலத்திற்கும் இந்த துவாவை கேட்டால் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். அவர்கள் துவா செய்தார்கள், அல்லாஹும்ம ஓ இறைவா குஃப மஸரி ஹத்தா லா அரா பஅத ஹபீபி அஹதன். அல்லாஹும்ம ஓ இறைவா குஃப மஸரி, என்னுடைய பார்வையை எடுத்து, என்னுடைய பார்வையை எடுத்து. ஹத்தா இருவரை என்றால் லா அரா பஅத ஹபீபி அஹதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த இந்த கண்கள் இவருக்கு பின்னால் வேற எதையும் பார்க்க கூடாது. ஆகையினால் என்னுடைய பார்வையை நீக்கிறேன் சொல்கிறார். என் பார்வையை போக்கிறியால் அவர்களுடைய உள்ள தூய்மையை என்னவோ, அவளுடைய இஹ்லாசான தன்மை என்னவோ, குஃப பசரு, அல்லாஹ் அவருடைய பார்வையை எடுத்துட்டான். அந்த நிமிடமே அல்லாஹ் அவருடைய பார்வையை எடுத்துட்டான். அவர்கள் கடைசியாக பார்த்த பார்வை எது தெரியுமா? அவர்களுடைய கண்கள் நிலை குத்தியது எந்த திசையில் தெரியுமா? பெருமானார் அவர்கள் படுத்திருந்த அவர்களுடைய முகத்தின் மீது அவருடைய கடைசி பார்வை இருந்தது. அதற்கு பின்னால் அவர்கள் எதையும் பார்க்கவில்லை. பார்க்கும் அளவுக்கு பார்வையை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்ப எந்த அளவுக்கு உச்சத்தினுடைய அன்பு இருந்தால் இப்படி சொல்வார்கள். சில நபர்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக சொல்வார்கள் அல்லவா. தன்னுடைய தாயோ தந்தையோ மரணமாகிவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இணையான அன்பு வைக்க இடத்திலே மற்றவருடைய அன்பை வைத்து என்னால் பார்க்க முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அன்பு மாதிரி எந்த அன்பு எனக்கு வராது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒப்பாது. அந்த ஒரு உதாரணத்தை தான் இங்கு கொண்டு வருகிறார்கள். என்னுடைய கண்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டித்தானே தவிர ஏழை விஷயத்தை பார்ப்பதற்காக என்னுடைய கண்கள் கிடையாது. யா அல்லாஹ் என் பார்வையை பிடுங்கிறன்னு சொல்லிட்டு அல்லாஹ் துவா செய்தார்கள். அல்லாஹ் அந்த நிமிடமே அவருடைய பார்வையை பிடுங்கிவிட்டான். எப்படிப்பட்ட விஷயம்! பெருமானார் அவர்களிடத்துல ஒரு கிராமவாசி வருகிறார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மத்தஸ்ஸா, எப்போது கியாமத் நாள் வரும்? எப்போது கியாமத்து நாள் வருது சொல்லிட்டு சரலாலே சபர்கள் கேட்கிறார்கள், சரி கியாமத்து நாள் வர்றது எப்போது இருக்கட்டும், அதற்காக வேண்டி எரிமணி தயார் செஞ்சு வச்சிருக்கேன்னு அர்த்தம். நாம சொல்லுவோமா இல்லையா, ஒரு பைக்கு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ரைட்டுப்பா, பைக்கு வாங்குற அளவுக்கு டப்பு வச்சிருக்கியா கேட்போமா இல்லையா? வீடு கட்டணும் எது வாங்கணும்னு சொன்னாலும் அதற்கு உண்டான பொருளாதாரம் முன்னெடுத்துல இருக்குதா இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல பொருளாதாரத்தை ஏற்பாடு செய்ய அதற்கு பின்னால் வாங்குவதற்கு ஆசைப்படுன்னு சொல்லுவோம். அதே போலத்தான் சரணாலேஸ்வரம் அவர்கள் கேட்கிறாங்க, கியாமன் நாள் எப்போது வரும்னு கேட்கிற, அதற்கு என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிற? அந்த ஹதீஸ்ல இன்னொரு விரிவாக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். என்ன விரிவாக்கம்? கியாமத்து நாள் எப்போது வரும் என்ற அர்த்தத்தை விட்டுட்டு மௌத்தி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த மௌத்து வருவதற்கு முன்னால் நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது நாமெல்லாம் சொல்லுவோம், பொருள் சேர்த்து வச்சிருக்கிறோம், பதவி சேர்த்து வச்சிருக்கிறேன், எத்தனையோ நண்பர்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், எத்தனையோ பொருளாதார வசதிகளை சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா சொல்லும் பொழுது இதெல்லாம் அங்கே சரிப்பட்டு வராதுப்பா. எந்த ஊரிலையாவது கபருக்கு மையத்தை அடக்கம் செய்யப்படும் பொழுது அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களோடு அடக்கம் செய்யப்படுகிறதா, அவர்கள் சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை உள்ளே அடக்கம் செய்யப்படுகிறதா? கிடையாது. ஏழை முசாஃபிருக்கு என்ன கஃபனுடைய செலவோ அதுதான் பெரிய கோடீஸ்வரருடைய செலவும் அதுதான். அங்கே 3000 ரூபாய் கஃபனுக்காகதான்,
இவன் லட்சம் பில்லியன் கணக்கில் சொத்து இருந்தாலும் இவருக்கும் அதுதான், வேற எதுவும் கிடையாது. அவரை பட்டாலையில போத்தி அதெல்லாம் அடக்கம் செய்வது மார்க்கத்தில் கிடையாது. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. மூத்தா போறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பொருட்களை உபயோகப்படுத்தினார்களோ அத்தனை பொருட்களையும் நம்ம முஸ்லீம் கலாச்சாரத்திலையும் நிறைய ஊர்களில் நடந்திருக்கு. அதோட சேர்த்து அடக்கம் பண்றோம். ஏன் அதெல்லாம் பதில் சொல்லணும்னா, ஒன்றை மட்டும் நாம விளங்கிக்கிறோம், கபூரில் பேசக்கூடியது நாம மட்டும்தான். நம்மோடு வந்த கஃபருடையோ அல்லது நம்மோடு வந்த இந்த கிடுவு தட்டி மட்டை அல்லது கண்ணாடி வேற எதுவுமே என்ன செய்யாதங்க பேச. அப்ப அவர் என்ன செய்தாரு, கபருக்கு செல்வதற்கு முன்னால் என்ன சேர்த்து வச்சிருக்கன்னு கேட்கும் பொழுது உலகத்திலே சேர்த்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கிறது, அதுதான் வணக்க வழிபாடுகள். அதை சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம மூத்த பத்தி பேசலாம். அதை சேர்த்து வச்சா நம்ம மூத்த பத்தி பேசலாம், அதுக்கு முன்னாடி பேச முடியாது. அது மாதிரி பெருமானார் சகாபுல கேட்கறாங்க, என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்றாரு, மா அஜத்தல்லாஹா, மா அஜத்தல்லாஹா ஷய்யுன் லா ஹி அஹப்புல்லாஹ வ ரசூலு. யா ரசூலல்லாஹ், என் இடத்துல எதுவுமே கிடையாது. நான் வச்சிருக்கிறவன் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா, அல்லாஹையும் ரசூலையும் பிரிய வச்சிருக்கேன், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. பொருளாதாரமா அந்த ரீதி என் ரீதி எதுவுமே கிடையாது. எனக்கு சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு நன்மைகளும் கிடையாது, சொர்க்கத்து குறித்தான ஒரு நன்மைகளும் என்னிடத்துல கிடையாது. அல்லாஹுவை பிரியப்பட்டிருக்கேன், அவனால் அனுப்பப்பட்ட ரசூலையும் நான் பிரியப்பட்டிருக்கேன், அவ்வளவு தான் என்னிடத்துல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மன் அஹபக்க, நீ எதை பிரியப்படுகிறாயோ அதோடு சொர்க்கத்தில் இருப்பாய். பாயிண்ட கவனிக்கணும், பெருமானார் அன்னவர்கள் மீது பிரியம் கொள்வது பெருமானார் அன்னவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும். அனசடியாகத்தானவர்கள் சொல்வார்கள், அன்றைய தினத்திலே நாங்கள் மகிழ்ந்ததை போன்று வேற எந்த நாளும் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. யாரை பிரியப்படுகிறோமோ அவரோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்கள் உள்ளம் முழுவதும் நாயகத்தை தான் நாங்கள் நிரப்பி வைத்திருக்கிறோம், எங்களுடைய சிந்தனை முழுவதும் நாயகத்தை தான் நாங்கள் சிந்தித்து வைத்திருக்கிறோம், எங்களுடைய நாவுகள் முழுவதும் பெருமானார் அவர்கள் சொன்ன வாக்கியங்களை தான் நாங்கள் மொழிந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய கண்கள் எங்களுடைய கைகள் எங்களுடைய கால்கள் எங்களுடைய பொருளாதாரங்கள் அனைத்துமே பெருமானார் அன்னவர்கள் காட்டிய திசையின் பக்கம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது நாளை யாரோடு நீங்கள் பிரியப்படுவீர்களோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவங்களுக்கு. இப்படி வாழ்ந்த சஹாபாக்கள் பெருமானார் அன்னவர்கள் மீது பிரியம் கொண்ட அந்த சஹாபாக்களை இன்று அல்ல கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அத்தனை மக்களும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு செய்த நியமனம். அதே பெருமானார் அன்னவர்களை வெறுத்தவர்களையும் கியாமத்து நாள் வரை பேச செய்வான், ஃபத்வா செய்த வண்ணமாக. எப்படி அதனையும் வரலாறுகளை நாம் புரட்டி பார்ப்போம். அபு லஹப், அபு ஜஹில், எத்தனையோ பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் பெருமானார் என்பவர்களை திட்டியும் தீர்த்திருக்குகிறார்கள், சபித்தும் இருக்குகிறார்கள். அவர்களுடைய முடிவு என்ன என்பதை வரலாறுகள் நமக்கு எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கும். அபு லஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை, பெருமானார் என்பவர்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவை கொடுத்த காலம் எவ்வளவு தெரியுமா, சுமார் 16 காலங்கள். ஒன்று அல்ல ரெண்டு அல்ல, பலவிதமான உடசல்கள் அவர்களுக்கு. அந்த அபு லஹப் இஸ்லாத்தின் முதல் போர் பத்ரு போர், அந்த போரிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வெற்றி கொள்கிறது. அந்த வெற்றியை தாங்காத அபு லஹப் நோய்வாய்ப்பட்டு படுக்குகிறார். எப்படிப்பட்ட நோய் தெரியுமா, அவருக்கு அருகில் சென்று கூட யாரும் உணவு கொடுக்க மாட்டார், அந்த அளவுக்குள்ள நோய். உடம்பு முழுவதும் சீல்கள் வடிந்து அவள் இருக்குகிற அந்த திசையை நோக்கி உட்கார்ந்தால் கூட நாற்றம் குடலை புடுங்குகிற அளவுக்கு ஒரு நாற்றத்தை உடலிலே அல்லாஹ் ஏற்படுத்தினார். அந்த நாற்றத்திலே அவர் வஃபாத்தாகி மாறிவிட்டார். அவருடைய சொந்த பந்தங்கள் அருகில் கூட செல்வதை அச்சப்பட்டு அருவறுப்பட்டு ஜனாசாவை கற்களை கொண்டு அகற்றி அகற்றி ஒரு ஊரினுடைய ஓரமாக போட்டு விட்டார்கள். எந்த விதமான குழியும் தோண்டவில்லை, குளிப்பாட்டவும் இல்லை, அடக்கம் செய்யப்படவும் இல்லை, கண்ணியமான முறையில் மையத்திற்கு கண்ணியம் செய்யவில்லை. அப்படியே தூக்கி
கொண்டு போட்டார்கள். அதன் பின்பு ஹாஷிம் கொடுத்திருந்தார்கள் சில சொந்த பந்தங்கள். என்ன தெரிந்தாலும் அவரு அப்துல் முத்தலீபுடைய குடும்பத்தார் அல்லவா, நாம் அப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்திலே ரொம்ப பலுமிக்க வேலை செய்பவர்கள் நீக்கிறவர்கள், ரொம்ப உடல் கட்டுமஸ்தமாக இருக்கும் பெரிய பெரிய வேலைகள் செய்பவர்கள், இவர்களை அழைத்து இவருடைய ஜனாசாவை அடக்க செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தூரத்தில் குடிய தோண்டியாச்சு. நீட்டமான குச்சிகளை வச்சு அவருடைய ஜனாசாவை தள்ளி தள்ளி தூக்கி செஞ்சாங்க, குழியில போட்டாங்க. 16 ஆண்டு காலம் பெருமானாரண்டவர்களின் வசைப்பாடியம் எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தானோ அந்த அளவுக்கு அவனுடைய மரணமும் மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி முடிவை ஆக்கினான். அது முடிவா? அதுதான் ஆரம்பம், இழிவினுடைய ஆரம்பம். இங்க இழிவும், கபரிலே இழிவும், மறுமையிலே இழிவும், நரகத்திலே இழிவும், அதான் முடிவு. இது அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அதே பார்த்திக்கு அப்படி சொல்லினா ஒக்குமத்து பண்ண ஆமீர் ஒக்குமத்து பண்ணும் அப்படி மொழி ஒக்குமா என்று சுகமா இல்லையா? அந்த ஒக்குமா என்பவன் சரதாக அழகி வசந்தவர்களுக்கு ரொம்ப தொந்தரவுலே மிக ரொம்ப அதிகமான தொந்தரவு. நாம எல்லாம் அதீசில கேள்விப்பட்டிருக்கோம், சல்லாலேஸ்வரர்கள் தொழுதுட்டு இருக்கும் பொழுது காபாவில் ஒட்டக குடலை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விரிவாக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 9 நபர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தலைவர் யாரு? அபுஜஹல். அங்க உக்குமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரணாலிசனவர்கள் தொழுக போகும் பொழுது முகம்மது தொழுக போறார், அங்க வச்சு முகம்மது அசிங்கப்படுத்தணும், என்ன பண்ணலாம்? 9 பேர் ஒரு ஆலோசனை. அப்போது அபூஜஹல் சொல்றான், இந்த ஊர்ல எந்த ஒட்டகாவது குட்டி போட்டிருக்கான்னு போய் பாரு, குட்டி போட்டிருந்தால் அது அதனோடு குட்டியோடு வரக்கூடிய கழிவுகள் இருக்கும், அந்த கழிவுகளை அள்ளிட்டு வரும். ஒட்டக குடல்னா ஒட்டக குடலதுக்கு போடுறதில்லை, அந்த ஒட்டகத்தில் பிரசவித்த கழிவுகள் அது ரொம்ப துர்நாற்றம் அடிக்கும், அந்த கழிவுகளை தூக்கிட்டு வந்து மேல போட்டோம். சாதாரண ஒரு மனிதனுக்கு பிரசவம் என்று சொன்னாலே அதனுடைய கழிவுகளிலும் ரொம்ப அதிகமா இருக்கும், உடம்பிலேயும் சைஸிலேயும் பெருசாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய கழிவு எந்த அளவுக்கு இருக்கும், நிறைய பெருசா இருக்கும், அதை தூக்குவதற்கு முடியாது. இப்ப பெருமானார் என்னவர்கள் சஜிதாவில் இருக்கும் பொழுது அந்த நாற்றம் இழுத்த கழிவுகளை பெருமானார் என்னவர்கள் மீது போட்டு விட்டான், போட்டு திரும்பி பார்த்து ஒக்குமா சிரித்தான். அதை பார்த்து அவருடைய 9 நண்பர்களும் சிரித்தார்கள். எந்த அளவுக்கு சிரித்தார்கள் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லும் பொழுது ஒருவரும் ஒருவர் சாய்ந்து அடித்து சிரித்தார்கள். சரலாலிசம் அவர்களை எந்திக்க முடியாமல் நாற்றத்துக்கு மத்தியிலே புழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அவல நிலைகளை பார்த்து 9 நபர்களும் சிரித்தார்கள். அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? பெருமானார் என்னவர்களே, ஹதரத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 7 வயது சிறுமி அங்கு வந்தார்கள். அவர்களை அவருடைய பாணியிலே திட்டிவிட்டு அந்த ஒட்டக குடலை அகற்றிவிட்டு தன்னுடைய தந்தையை எழச் செய்தார்கள். எழுந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். எப்படி ஒரு வார்த்தை? அல்லாஹும்மா அலைக பி குரைஷ், இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ்ல நாம விளங்குவது என்ன தெரியுமா? நமக்கு ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது, நாம் மனது வெம்பி கதரும் பொழுது, நம்மால் ஒரு மனிதனிடத்தில் இருந்து நமக்கு வரக்கூடிய துரோகத்தினுடைய வெளிப்பாடு வரும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும், வேற நீங்க நாசமா போனோம் அப்படி போனோம் இப்படி போனோம் நாம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயமாக சத்தியமா அந்த வார்த்தைக்கு பலன் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அங்கு நிரூபித்து காட்டினான். பெருமானார் என்றவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் போதுமானவன், அவ்வளவுதான். நம் மீது அவதூறோ ஏதாவது அடிச்சாட்டியமோ அத்துமீறல்களோ நம் மீது நிகழும் பொழுது எந்த ஒரு வார்த்தையும் நாம் பேசாமல் ரப்பே நீ பார்த்துக்க உன்னிடத்துல பொறுப்பையை சாட்டிட்ட அப்படிங்கிற வார்த்தையை நாம் பேசும் பொழுது அல்லாஹ் உடனே களம் இறங்கி அவனே நேரில் நின்று தண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெருமானார் அவர்கள் அன்று உம்மத்துமார்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த 9 நபர்களுடைய மௌத்து எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? வரலாறுகளிலே ஒவ்வொரு மௌத்தையும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அத்தனை நபர்களுடைய மௌத்தும் படு பயங்கரமாக இருந்தது. அதை சொல்வதற்கு நேரம் இல்லை, உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதே அந்த குடலை தூக்கிப்பட்ட
கடைசியில் எப்படி ஒஃபாத்தானு தெரியுமா? ஒரு போர்க்களத்திலே நடக்க முடியாமல் கீழே சரிந்தவனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் மிதித்து மிதித்து கொன்றார்கள். இதுதான் இறைவனுடைய ஒரு மாபெரும் தண்டனையும் கூட. அதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் அல்வத் இப்னு அப்துல்லா இப்னு யமூத் என்று ஒரு பெயர் அவருக்கு. கைஸ் என்று சொல்லுவார்கள் அவனை அதிகமான முறையிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நோவினை செய்யாமல் தெரியுமா? கிண்டல் செய்யும் ஆள். இப்படி செய்கையை பார்த்து பெருமானார் அவர்கள் இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நொண்டி நொண்டி காட்டுவான். சிலர்கள் பேசுவதை போன்று கிண்டல் அடிப்பார்கள், சிலர்கள் நடப்பதை போன்று நடந்து காட்டி கிண்டல் செய்வார்கள். சிலர்களுடைய அந்த ஊனத்தை, சிலர்களுடைய குறையை, சிலர்கள் சிரிப்புக்காக வேண்டி கிண்டல் செய்வார்கள். அதே பெருமானார் அன்னவர்களை அவன் நடையை வைத்து கிண்டல் செய்தான். ரப்பு கொடுத்து தண்டனை என்ன தெரியுமா? அவன் வாழும் பொழுது அல்லாஹ் காலிலே ஒரு வீக்கத்தை கொடுத்தான். அந்த வீக்கம் எப்படிப்பட்ட வீக்கம் தெரியுமா? அவனுடைய சரீரம் எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறதோ அதே அளவுக்கு அவனுடைய காலம் வீங்கியது என்பதை வரலாறுகள் சொல்லும். அதே போன்று அந்த நிலையிலே அவன் ஒஃபாத்தானான் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லும். பெருமானார் அன்னவர்கள் மீது கை வைத்தவன், பெருமானார் அன்னவர்கள் மீது வசை பாடியவன், பெருமானார் அன்னவர்களை கிண்டல் செய்தவன் எதை கொண்டு அவன் செய்தானோ அதையின் மூலமாக அல்லாஹ் அவனை தண்டிப்பான் என்பதை நமக்கு விஷயமாக கூறும். அதே போன்று ஆசிமவனு வாயில் என்பவன் சல்லாலேசன் அவர்கள் என்ன செய்வான்னா, கண் சிமிட்டி கிண்டல் பண்ணுவான். ஒரு சபையில் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, நாம உள்ள போவோம். போனோடனே நம்மளை பிடிக்காத நபர் என்ன செய்வார், இப்படி கண்ணை காட்டுவார். அப்படி இப்படி ஒரு கண்ணை காட்டு அப்படிலாம் என்ன அர்த்தம், இவெல்லாம் ஒரு ஆள், இவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், இவெல்லாம் இங்கே வரலாமா அப்படிங்கிறது அர்த்தம். சைகை காட்டிட்டா அப்படின்னு காட்டுறது, ஒரு விதமான ஒரு அசட்டுத்தன்மை வந்து பேசினார் அப்படின்ட்டு போறது. நான் உங்களுக்கு பாஷையை ஹதீஸை விரிவாக்கத்துக்கு சொல்லுவதுதான் இப்போ செய்கை கட்டி காட்டுறேன், விளங்குவதற்காக வேண்டிதான். அசரத் தெரியல அங்கே இருக்கிட்டு செய்கை காட்டிருக்கான்னு தப்பா எடுத்துடாதீங்க. அப்போ அந்த மாதிரி செய்கை காட்டி கேலி செய்வது, அந்த செய்கை காட்டி கேலி செய்த கண்களை அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அவருடைய கண்களிலே ரத்தம் வரிந்து கொண்டே இருக்கும், ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், தொடக்க தொடக்க வந்துகிட்டே இருக்கும். அவர்களுடைய கண்கள் ரத்தம் வடிந்து வடிந்து அழுகிய நிலையிலே அவருடைய மௌத்தை அல்லாஹ் கொடுத்தான். பெருமானார் என்னவர்களை எதை கொண்டு வசை பாடினார்களோ அதை கொண்டே அல்லாஹ் அவர்களை கண்டித்தான். எதை கொண்டு பெருமானாரன் அவர்களை மனதை புண்படுத்தினார்களோ அதை கொண்டு அல்லாஹ் அவர்களை அழிக்கவும் செய்தான். வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், பெருமானாரன் அவர்கள் மீது நேசம் கொண்டவர்களை கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் புகழ் மாலை சூடுவார்கள். பெருமானாரன் அவர்கள் மீது வசை பாடியவர்களை கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் கேட்டு கேட்டு இன்றும் திட்டுவார்கள், அத்துவா செய்வார்கள், லானத்து செய்து கொண்டே இருப்பார்கள். இப்போ வாழ்க்கையிலே உயிரினும் மேலான முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய உம்மத்துமார்கள் கயாமத்து நாள் வரை பெருகி கொண்டே இருப்பார்கள். அத்தகைய வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்திர முடிவானாக. அப்படி சொல்லக்கூடிய அந்த நாவு, அவர்கள் செய்து காட்டக்கூடிய அந்த செயல்முறைகள் இன்றும் ஒவ்வொரு வீடுகளையும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா, தூங்கும் போது அல்ஹம்துலில்லா, தொழுகும் பொழுது இறை மயம், பொருளாதாரம் வந்தால் ஜகாத் கொடுக்கக்கூடிய பயம், சதகா கொடுக்கக்கூடிய பயம், ஒவ்வொரு நினைவிலும் ஒவ்வொரு செயலிலும் பெருமானார் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய குதித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் மௌத்தாகின்ற வரை, மௌத்துக்கு பின்னாலும் கபரில் அடக்கப்படுகின்ற வரை பெருமானார் அவருடைய சுங்கத்தான வழிமுறைகள் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இது இபாதத். அதே இபாதத் எந்த அளவுக்கு மாற வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்கும் பொழுதே தன்னுடைய உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவரை யாராவது ஒருவன் இழிவு சொல்லு சொன்னால் ஒன்று நாவால் வெளிப்படுத்த வேண்டும் எதிர்ப்பை, அல்லது உள்ளத்தால் எழுந்து வெளிப்படுத்த வேண்டும் தன்னுடைய எதிர்ப்பை, அல்லது துஆவின் மூலமாக யா அல்லாஹ் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக இந்த பேசக்கூடிய மக்களுக்கு நீ இந்த உலகத்திலும் அவருடைய கடைசி முடிவையும் படு கெட்டதாக நீ ஆக்குவாயாக என்று துஆவாக செய்ய வேண்டும். அப்படி எவனோ பேசுறான், எவனோ செய்யறான் அப்படின்னு